பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான இலவச உடற்பயிற்சி கூடம் பல்கலைக்கழக முதல்வர் திறந்து வைத்தார். மதுரை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் விடுதியில் பல்கலைக்கழகத்தின் சார்பில் நிறுவப்பட்ட இலவச உடற்பயிற்சி கூடத்தை பல்கலைக்கழக முன்னாள் மற்றும் இந்நாள் முதல்வர்கள் திறந்து வைத்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கிளை பல்கலைக்கழகம் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே கீழகுயில் குடியில் செயல்பட்டு வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இப்பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகின்றனர். இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக விடுதியில் தாங்கி பயின்று வருகின்றனர். மாணவர்களின் கல்வியோடு உடல் நலனையும் பேணும் விதமாக பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதியில் அண்ணா பல்கலைக்கழக பொது நிதியில் இருந்து 500,000 ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. இந்த உடற்பயிற்சி கூடத்தை மாணவர்கள் பயன்படுத்தும் விதமாக இன்று பல்கலைக்கழக முன்னாள் முதல்வர் மாலதி மற்றும் இந்நாள் முதல்வர் லிங்கத்துறை ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குனர் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உடன் இருந்தனர். ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி மேற்கொள்ளும் விதம் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தினம்தோறும் மாலை 4:30 முதல் 6:30 வரை உடற்பயிற்சி கூடம் செயல்படும் எனவும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலம் பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் பல்கலைக்கழக நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது.